ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கயல் பார்ட் டூ அப்படியே தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் எங்கன்னு செக் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைதான் செக் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டோன் வேர், கிளே பாட், இரும்பு பாத்திரங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி அதெல்லாம் இல்லை, இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பவுடர் பண்ணுவாங்க. இது வந்து இரும்புலே இருக்க தேங்காய் திருவி, தேங்காய் அப்புறமா பத்த போடுறது அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காப்பர், பிரான்ஸ், பிராஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பெனிஃபிட்ஸ் உள்ள நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ், ஆர்கானிக்காக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அருவாமனை, பல்லாங்குழிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்டில் வச்சுருக்காங்க. இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பல்லாங்குழிலாம் வச்சு நம்ம விளாண்டுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டர் ப்ரஷ், பாட்டில் ப்ரஷ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடன் ஹேண்டிலில் வந்து பனை நார் இல்லை வந்து தேங்காய் நார் வச்சு செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து அந்த காலத்து முறைப்படி வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து ப்ரஷ் வெரைட்டி இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டிக் மாதிரியான ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பனை நார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும், ரொம்ப நாள் உள்ள ஸ்டெயின்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணும். குக்வேர் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோப் ஸ்டோன் எல்லாமே வந்து ப்ரீ சீசன்லேயே வச்சுருக்கிறாங்க. நேற்று அப்லோட் பண்ண வீட்டில் வந்து சொல்லியிருப்பேன், இதில் வந்து புளி குழம்பு, புளி சார்ந்த எந்த ஒரு குழம்பும் வச்சா வந்து ரொம்பவே நல்லாயிருக்குமா. நம்ம வந்து ரொம்ப நல்லா பழக்கிட்டக்கப்புறமா வந்து ஒரு 75% வரைக்குமே வந்து சாப்பாடை குக் ஆனக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டில் இருக்க அந்த கல்லில் இருக்க ஹீட்லேயே வந்து அந்த மிச்ச சாப்பாடும் வந்து குக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுலேயே வந்து குழிப்பணியாரம் சட்டி, டோனட் சட்டி அதெல்லாம் கூட இருக்குது. இரும்பு பாத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தோசை கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டான உள்ள ஃப்ரைங் பேன், இதிலே வந்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து 8 inch, 9 inch மாதிரி தனித்தனியாக நிறைய இன்ச்சஸும் இருக்குது. காஸ்ட் அயனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 97% வரைக்குமே வந்து அயன் இருக்கும், 3% வந்து சிலிக்கா அப்படின்ற ஒரு மண் பொருள் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அயனை விட இன்னும் மல்டிபர்பஸாக நமக்கு யூஸ் ஆகும். அயன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும், கீழே விழுந்தால் கூட வந்து உடையாதுன்னு நெளியை மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேஸ்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கையில் கீழே வந்து போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. காப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஃபி ஃபில்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. காப்பரில் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடம்பு வந்து டீடாக்ஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டிலாம் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே வந்து ஃபில்டர் காஃபி போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா 3-4 சைஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதிலே வந்து கரண்டி, கடாய், குக்வேர் கலெக்ஷன்ஸும் வந்து காப்பர் பிராஸ்லலாம் இருக்குது. காப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டபரா செட்டுமே வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி வந்து இந்த மாதிரி டபரா செட்டில் தான் கொடுப்பாங்க, காப்பர் டபரா செட்டில் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் குக்வேர் கலெக்ஷன்ஸ். ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சக்கப்புறமா எல்லாருமே வந்து சாதம் வடிக்கிறது கூட இந்த மாதிரி சட்டி வந்து வாங்கிட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே வந்து கரண்டி கலெக்ஷன்ஸ், இதுலேயுமே வந்து பிரான்ஸ் பிராஸ் ரெண்டு கலெக்ஷனுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிறதுக்கு ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் செய்கிறது மாதிரி தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம குனிஞ்சு பெருக்கிறதுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னலாக இருக்க பொருளோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு வெரைட்டி இருக்கு, இது வந்து சிங்கிள் பேக்கடு, அது வந்து டபுள் டைம் பேக்கடு. இதுலயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறதுலாம் வந்து உருளி சட்டி, ஏன்னா அதெல்லாம் வாய் அகலமா இருக்கு, இதுக்கு வந்து மீன் குழம்புலாம் செஞ்சா மீன் எல்லாம் குண்டுக்காம இருக்கிறதுக்காக கரெக்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பருப்பு சட்டி, உள்ள வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இல்ல நான் எடுத்து இதில் ஃபுல்லாக பருப்பு சட்டி இந்த கோட்டிங், இதுலேயே வந்து நிறைய டைப் வரும், கல் பதிச்சதுலாம் வரும், இப்போதைக்கு இந்த டைப் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாகவே இது தான். இது வந்து பனியார கல், கிளேல பிளாக் கலர் கிளேல. எவ்வளோ டைம் வெயிட் பண்ணதுனால ஹீட் நல்லா அதில் இறங்கிடும், அதனால நல்லா நான்வெஜ்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்கு. கிளே பாட்ஸ்லாம் இருக்கு. இதில் பிராஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் பிராஸ் கிடையாது, இதில் வந்து ஈயம் ஈயம் வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம். உள்ள ஈயம் பூசிருக்காங்க. நம்ம சமைச்சதே அந்த சர்விங்காக உள்ள வச்சுக்கலாம். ஓ, இது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்களா? யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், மல்டி யூஸ் தான். இதுவும் பாத்தீங்கன்னா பிராஸ் கடாய், உள்ள வந்து ஈயம் பூசிருப்பாங்க. இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ், பொரியல் நம்ம ஸ்வீட் ஐட்டம் அடுப்புல வைக்கலாம், அடுப்புல யூஸ் பண்ணலாம். இந்த ஈயம் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு இருக்கும், ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணா 5 வருஷம் வரைக்கும் இதுல இருக்கும். நம்ம எல்லா விதமான சாம்பார், குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் ஃபுல்லாக வெங்கல பாத்திரம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்கல பாத்திரம்லாம் இந்த பொங்கல் அது மட்டும் தான் விற்க யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் டெய்லி ரைஸ் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டெய்லி சாதமே நல்ல கனமாக இருக்கு. தென்ன கீழே அது நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்காக போக போக போயிடாது. இதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டி கரண்டி இருக்கும். இது வந்து பித்தளை கரண்டி, இது வந்து வெங்கல கரண்டி. பித்தளை கரண்டி ரொம்ப தக்கையா இருக்கும், வெங்கல கரண்டி நல்லா வெயிட்டா இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த சக்கர பொங்கல் அந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உடனே ரியாக்ட் ஆகலாம். அதுக்காகலாம் இது ஃபுல்லாகவே காஃபி ஃபில்டர். பித்தளையில் காஃபி வச்சு குடிக்கும் போது நம்மளுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது சொல்லுவாங்க. அதனால தான் பித்தளையில் இந்த கும்பகோணம் காஃபிலாம் பார்த்தீங்கன்னா அதில் தருவாங்க டவரா சிட்லி. இது ஃபுல்லாகவே முறுக்கு வச்சு ஸ்க்ரூ டைப் இருக்குது, ப்ரெஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து முறுக்கு இடியாப்பம் எல்லாமே பண்ணுறது செட்டாகவே கிடைக்கும். நமக்கு சைஸ் வரையாக இருக்கும். இது பெருசு சின்னது இதில் மூணு சைஸ் கிடைக்கும். சின்னது பெருசு அதுக்கேற்ற மாதிரி அச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி இருக்கும். இது ஈய பாத்திரம். இதில் ரசம் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிராமிஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் இதில் தான் ஈயம் வச்சு சாப்பிட்றாங்க. அடுப்பில் வைக்கக்கூடாது, டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. புளி கரைசல் அதெல்லாம் இதிலே பண்ணிடுவாங்க. வேறு பாத்திரத்தில் தாளிச்சு இந்த தாளிப்பு இதில் போட்டுப்பாங்க. பாயில் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக பித்தளை விளக்கு, பூஜா செட்டு அந்த மாதிரி தான். பாயாசம் செய்வாங்க. பேசிக்காக இதில் ஃபஸ்ட்டு பண்ணுறதே பாயாசம் தான் குக் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக வெங்கலத்திலே பணியாரக்கல். இது வெங்கலத்தில் புட்டுக்கடம். இது மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்கு? இது புளி சபீனா வச்சு தான் தேய்ப்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. நம்ம நார்மல் பித்தளை பாத்திரம் மாதிரி தான் இதுவும். இதுக்கு தனியாக எதுவும் கிடையாது. ஆட்டுக்கல்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுவும் அந்த அரிசிலாம் போட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நார்மலாக ரொட்டி வாஷ் பண்ணிட்டு வேணால் கொஞ்சம் அரிசி போட்டு ஆடி தூக்கி போட்டுற வேண்டியதான், உடனே யூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக இன்னத்துக்கு ஒன்று ஒன்று யூசேஜ் இருக்குது. வந்து தோசைக்கல்ல வந்து ஆயில் தடவுறதுக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கிளீனர். பொட்டேட்டோ மேலே இருக்க அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து சிங்க்குக்கு, இது கிச்சன் டேபிள் மேலே, இது மல்டி யூஸ் தான். இது வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் என்ன நார்? இதெல்லாம் இது ஃபுல்லாக தேங்காய் நார். இது வந்து குச்சி, பனை குச்சினால் பண்ணுறது. இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. இது வாட்டர் பாட்டிலுக்கு. இது நம்ம டெய்லி யூஸ்க்கே யூஸ் பண்ணலாமா? ஒரு ஸ்க்ரப்பரே 45 டேஸ் வரைக்கும் வருதாம். இது தேங்காய் நார் தான், நல்ல நுர வரும். இது வந்து மஞ்சள் ஸ்டோன், மஞ்சள் சந்தனம்லாம் உரசுவாங்கள அதுக்காக. இது இது வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. இது வந்து மாக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா சோப் ஸ்டோனா? இது நார்மல் இடிக்கல் தான். ஆனால் அது உடையிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லைல்ல, உடஞ்சிருமா? கீழே போட்டால் கண்டிப்பாக பிரேக் ஆகும். அதில் வர துகள்கள்லாம் வயிற்றுக்குள்ள போனால் நல்லது தான் சொல்லுவாங்க. இந்த மாத்திரைலாம் இடிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை மாக்கல் வாங்கினா பெஸ்ட்டாக கிடையாது. இது வந்து இடியாப்பம் வேக வைக்கிற தட்டு. நம்ம இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஜம்மு காலத்திலே பண்ண பேகு. இதில் ரெண்டு மூணு டைப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இது வந்து சுருக்கு பை. இது ஃபுல்லாகவே பாட் ஹோல்டர் தான். இதில் இதுல எதுவும் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்கா? இது பாட் ஹோல்டர். இது அதுல ஒண்ணு இல்ல. அது எதுல செய்றாங்க? நம்ம சூடா இருக்கும் போது கலைய வச்சுக்கலாம். பானைங்கலாம் ஷேக் ஆகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு டைப் இருக்கு. இது வந்து பேம்போல பண்ணது, இது வந்து பனை நார்ல பண்ணது. இது தண்ணி படப்பட நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே கோகனட் ஷெல்லால பண்ணது. இது சூப் பவுல் சொல்லுவாங்க. பவுல் இது ஃபுல்லாவே அகப்பை. இதெல்லாம் கூட தண்ணியில பட்ட ஒண்ணாக அதுல எதுமே இல்ல. நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா போசா யூஸ் பண்ண முடியாது. சும்மா வதக்கலாம். சர்விங்காக காயில போட்டு கிளறனா கொஞ்சம் பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. இது வந்து ஃப்ரைக்கு, இது வந்து கிரேவிக்கு, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்டீல் ஸ்பூன், ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இன்னும் ட்ரெடிஷ்னலாக அதுலயே வந்து பண்ண ஸ்பூன்ஸ் இருக்கு. ஸ்கொயர், ஓவல், ரவுண்ட், மூணு சைஸ்ல இருக்கு. 125. இது வந்து சாம்பிராணி பண்றதுக்காக கிளேலயே இருக்கு. இதெல்லாம் ரைஸ் பாட். இது மண் பாத்திரத்துல சாதம் வடிக்க, அதை பத்தி எதுவும் சொல்லுங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அதனால இதுலயும் இதுலயும் தான் இப்பத்துக்கு எல்லாமே சாதம் வடிக்கிறாங்களே. பிரான்ஸ்லயும் இதுலயும் வடிப்பாங்க. இது ஃபுல்லா பிரியாணி பாட். அதுலயும் நிறைய சட்டி. இதுலயும் பிரியாணி செய்யலாம். நம்ம செய்யறத கிளே பாட்ல இதுதான் செய்யணும்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம செய்யற சாம்பார், குழம்பு, பிரியாணி எல்லாமே பண்ணிக்கலாம். இது கிளீன் பண்ணதுக்கு முன்னாடி தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டோம். அப்ப தேங்காய் நார் சாஃப்ட் ஆகிடும். எவ்வளவு சின்ன ஹோல்ஸ் வந்து உள்ள போய் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப விட்டா போய் சிக்கிக்கும். இதில் வந்து அயன் இருக்கு. அயன் பார்த்தீங்கன்னா 100% அயன். கேஸ்டைன் பார்த்தீங்கன்னா 97% அயன், 3% சில்கான்ற மண்ணு சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறதுனால அயனோட கேஸ்டைன் மல்டிபர்பஸாக தெரியும். கேஸ்டைனில் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காது, ஆயில் கம்மியாக பிடிக்கும். அயனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஹீட்டாக இருக்கும்போது கீழே போட்டால் பிரேக் ஆகும். கேஸ்டைனில் இது ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அயன் அப்படி கிடையாது, கீழே போட்டால் நெளியும் அவ்வளோதான். அதில் கேஸ்டைனில் இன்டக்ஷன் எல்லாமே நார்மல் தான். சாப்பிட்டாதான் நல்லது சொல்றாங்க. அலுமினியம் அதுல சமைச்சு சாப்பிடும் போது அலுமினியம் உள்ள போகுது, அது ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு. அயன் சக்தி கண்டிப்பா வேணும்னால தான் அயன்ல ஃபுல்லா குக் பண்ணி சாப்பிட சொல்றது. மக்கள் கல்ச்சர் இதெல்லாம் அந்த காலத்து சமையல்ல பண்ணது.
மாக்கல்ல பாத்தீங்கன்னா புளி சம்பந்தப்பட்ட எந்த குழம்பு செஞ்சாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த குழம்புல பாத்தீங்கன்னா பழக பழக பாதி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், மீதி வந்து அதுவே வச்சுக்கலாம். மல்டி யூஸ் பணியார கல்லுங்கிறது கீழே, இது வந்து கோனிக்கல் பணியாரம். பணியாரம் இந்த மாதிரி பணியாரம் வரதுக்கு முன்னாடி இதுதான் பணியார கல்லா இருந்துச்சு. நல்லா டோன்லட் மாதிரி பணியாரம் கிடைக்கும், நல்ல ஹோல்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பணியார கல். சொப்பு செட்டு இதுல வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு செட்டு 1500 ருபீஸ் வரும். இது கிளே பாட்டு, இது வந்து இதுலயே வந்து சின்னது, இந்த கொழுக்கெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்குவாங்க. இதுமே வீட்டுல புதுசா வீடு கட்டி போறவங்க எல்லாம் வாங்கிப்பாங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னது வாங்குவாங்க, ஏன்னா அம்மிக்கல் ஆட்டாங்கல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிளாட்ல எல்லாம் வச்சிருக்க முடியாதனால இதுவே குட்டி குட்டியா வாங்கிட்டு போவாங்க. இது ஒரு செட்டு. இது ஃபுல்லா மாக்கல்லாலே பண்ண விளக்குங்க. இதுவும் அதே மாதிரிதான் கீழே இருக்கிறதும். இந்த கிளே பாட் வந்து குங்குமச்சிமிழி, இது வந்து குங்குமச்சிமிழி. இது இது மாக்கல்ல வந்து கோன் ஸ்டாண்ட், ஊதவத்தி ஸ்டாண்ட். வந்து தண்ணி வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இதுல வந்து தண்ணி வைக்கிறது வந்து உடனே தண்ணி வச்சு குடிக்க கூடாது. இப்ப நைட் ஃபில் பண்ணிட்டு அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இத தண்ணி வச்சு குடிக்கிறதுனால இந்த பாதம் பித்தம் அதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறது ஃபுல்லாவே உட் ஐட்டம்ஸ். அதுல சும்மா உப்பு சாப்பிட்டு ஜார் அந்த மாதிரி தான் இருக்கு. கீழே இருக்கிறதுல ரொட்டி பாக்ஸ், அந்த பாக்ஸ் எல்லாமே ரொட்டி பாக்ஸ். அப்புறம் எங்ககிட்ட சாப்பிங் போர்டு வரும், இப்ப ஸ்டாக் இல்ல. அந்த லாஸ்ட்ல இருக்கிற போட்டோ எடுத்துச்சா ஃபுல்லாவே கேஸ்டிங் கடாய் பிக் சைஸ் ஃபுல்லாவே கொஞ்சம் இது மெடிடேஷன் மேட் சின்னதா இருக்கும், உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். யோகா மேட்ஸ் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஒன்னு வந்து பனானா பார் யோகா மேட், இன்னொன்று வந்து வைல்டு கிராஸ். பனானா பார், பனானா பார்ல வாழை மட்டையால பண்ணுவாங்க, வைல்டு கிராஸ்னா சாம்பல் புல்னால பண்ணுவாங்க. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இந்த வாழை மட்டையில பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மை எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல மெடிடேஷன் கிடைக்கும். வைல்டு கிராஸ்ல விட வாழை மட்டை தான் இங்க நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கே. இது வந்து குமிட்டி அடுப்பு, இது கோல் போட்டு குக் பண்ணுவாங்க. சின்னதுல இப்ப சாம்பிராணிக்காக வாங்குறாங்க, பெருசுல அந்த காலத்துல அடுப்பா யூஸ் பண்ணது. மேல வந்து கோல் போட்டு பாத்திரம் வச்சு குக் பண்ண வேண்டியதான். இப்ப எல்லாம் கிரில் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க.